வணக்கம், வெல்கம் டு உதயா ஸ்பீட் பெயிண்டிங். நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபேமஸ் பர்சனாலிட்டியை பெயிண்ட் பண்ணுறோம், பீச்சில் பெயிண்டிங் அண்ட் குக்கிங் பண்ணுறோம், யூடியூபரை மீட் பண்ணுறோம், அண்ட் வீக்கெண்டில் ஒரு லக்கி வியூவரை பெயிண்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக நம்ம ட்ராவல் வ்ளாகும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு சீசனில் நான் 4 லொக்கேஷன் போய் கவர் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட் லொக்கேஷன் ஜவாது மலை. இந்த ட்ராவல் வ்ளாகோட ஃபஸ்ட்டு பார்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, மேலே ரைட் கார்னரில் ஐ ஐகான் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ஜவாது மலை பார்ட்டில் இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு ட்ரைபல் வில்லேஜை தேடி ஒரு லொக்கேஷன் போயிருந்தேன். அங்கே ட்ரைபல்ஸை மீட் பண்ணனா இல்லையான்றது தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஈசிஆரில் இருக்கனால நான் எந்த ரூட்டில் போனேன்னா, சென்னையிலேருந்து செங்கல்பட்டு, செங்கல்பட்டுலேருந்து வந்தவாசி, வந்தவாசியிலேருந்து போலூர், போலூருக்கு அப்புறம் ஜவாது மலை. இது டோட்டலாக ஒரு 212 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆனால் நான் ஆக்சுவலாக நான் வந்து நைட் ட்ராவல் பண்ணனால ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போயிருந்தேன். அதுவும் இல்லாமல் நம்ம போன ரூட் வந்து ஒரு வில்லேஜ் ரூட், இது வந்து ஹைவே கிடையாது. ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் போனேன். ஸோ போய் சேர்றதுக்கு எனக்கு வந்து போலூர் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 3.5 hours ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் போலூர்லேருந்து ஜவாது மலை ட்ராவல் பண்ணேன். சென்னையிலேருந்து போலூர் போகிற வரைக்கும் நான் நைட் ட்ராவல் பண்ணனால அதை என்னால் கவர் பண்ண முடியல. அண்ட் போலூர்லேருந்து நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். இந்த ட்ராவல் வாக் ஜேர்னியில் நான் மட்டும்தான் போயிருந்தேன். அண்ட் அங்கே எடுத்த வீடியோஸ் எல்லாமே என்னோடய மொபைல்லையும் டிஎஸ்எல்ஆர்லேயும் மட்டும்தான் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேருந்து வந்து அதை கொண்டாந்து எடிட்டிங் டேபிளில் போட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அதில் நிறையா ஷேக்ஸ் அண்ட் கலர் பேலன்ஸ்லாம் கரெக்டாக இல்லாமல் இருந்தது. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ட்ராவல் வ்ளாக் கண்டிப்பாக நம்ம கோப்ரோவில் தான் பண்ண போகிறோம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ட்ரையல் ட்ராவல் வ்ளாக் தான். இதில் நிறைய குறைகள் இருந்தால் நீங்கள் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக அடுத்த ட்ராவல் வ்ளாகில் நம்ம கோப்ரோவில் தான் ஷூட் பண்ண போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங், அதில் கண்டிப்பாக பெயிண்டிங் அண்ட் குக்கிங் இருக்க போகுது. அண்ட் இந்த எபிசோடில் நான் ட்ரைபலை தேடி போனது என்னாச்சுன்றத வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங். ஸோ நைட்லாம் ட்ராவல் பண்ணி இந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம ஆக்சுவலாக எங்கே போகிறோம்னா, ஜமுனாமத்தூர் ஹில் ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். ஸோ சென்னையில் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் போகலான்னு ஒரு ஐடியா இருந்தது. ஊட்டி கொடைக்கானல்லாம் நிறைய பேர் போயிட்டாங்க. ஸோ ஜமுனாமத்தூர் எப்படி இருக்குதுன்னு ஒரு வாட்டி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அதனால் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியில் அப்படி லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸோ நிப்பாட்டிட்டு நம்மளோட வ்ளாகை இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் நிப்பாட்டிட்டேன். ஸோ நான் மட்டும் வந்திருக்கேன் பைக்கிலேயே. எப்போ எல்லா இடத்துக்கும் நம்ம பீஸ்ட்லேயே போயிருக்கோமா, இப்போ முத தடவை பைக்கில் வந்திருக்கோம். ஸோ ஐ மீன் நான் நிறைய தடவை பைக்கில் போயிருக்கேன். ஸோ வ்ளாக் பண்ணுறதுக்கு மொத்த தடவை பைக்கில் இப்போ வந்திருக்கோம். நிறையா கியர் கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ பேகு, முதுகில் ஒரு லேப்டாப்பு, கேமரா பேகு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ரூட்டில் இப்படியே போயிட்டே இருக்கும்போது இன்னும் நிறைய லொக்கேஷன் வரும்னு நினைக்கிறேன், நல்ல லொக்கேஷன். ஸோ அந்த இடத்துல நின்று உங்ககிட்ட பேசுகிறேன். இப்போ கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணி அப்படியே நேராக வந்துகிட்டே இருந்தேன். இப்போ நம்ம ஜவ்வாது மலையை நோக்கி போயிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ போக முடியாமல் இந்த இடத்துல கொஞ்சம் நின்றுட்டேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே பாருங்கள், இந்த ரோடு இந்த இடத்துல இவ்வளோ பெருசாக வெட்டியிருக்காங்க. ஸோ இதில் கண்டிப்பாக பைக் எப்படி ஏறணும்னு எனக்கு தெரியல. பேக் கேமராவில் காட்டணும், பின்னாடி ரோடு தெரியுது. இது இந்த ரோடு போய் அங்கே லிங்க் ஆகுது. மேப் பார்த்து வந்தது கடைசியில் இந்த இடத்துல வந்து நின்ட்டேன். ஸோ இதில் பைக்கை எப்படியாவது இறக்கி ஏற்றி தான் எடுத்துகிட்டு போனோம். பள்ளம் ரொம்ப எல்லாம் இல்லை, ஏதோ இந்த சைடு ஒரு மரத்துலேருந்து ஏதோ இந்த கொஞ்சம் தூரம் வரைக்கும் வெட்டி வச்சுருக்காங்க. ஆனால் நல்லா ஒரு 3 அடி ஆழத்துக்கு பள்ளமாக இருக்குது. இதில் பைக் எப்படி ஏற்றி அந்த பக்கம் போட, இதோ பக்கத்துலேயே ரோடு தெரியுது. இப்போ இங்கேருந்து சும்மா கொஞ்சம் தூரம் தான், இந்த இடத்துல வந்து வெட்டிட்டாங்க. நம்ம இவ்வளோ தூரத்தில் இப்படி வந்துட்டோம். ஸோ நேராக வந்தாச்சு. இந்த சைடு ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வழி போகுது. ஆனால் நம்ம போக வேண்டிய ரோடு இது தான். ஸோ கொஞ்சம் தூரம் தான், இந்த பள்ளத்தில் இறங்கி தான் இப்போ தள்ளணும்னு நினைக்கிறேன். சரி போ, டைம் ஆகுது, கிளம்போ. மலை ஏறி வரும்போது அழகாக ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. அங்கே ரெண்டு பார்த்தா அழகாக சுற்றி மலை, குருவி கத்துற சத்தம் கேட்டு தான்.
இதெல்லாம் சென்னையில் எங்கே கேட்க முடியுது. இந்த இடத்துல நல்லா சுல்லுன்னு வெயில் அடிக்குது, அதே நேரத்தில் சில்லுன்னு காற்று இருக்குது, ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு குளிர் பிரதேசம்லாம் சொல்ல முடியாது, ஒரு நல்ல இயற்கை சூழ்ந்த ஒரு பகுதியாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. இந்த இடமும் நிறையா பேர் பப்ளிக் வர ஆரம்பித்தாங்கன்னா இந்த இடத்தையும் ஒரு வழி பண்ணிடுவாங்க. இன்னும் பப்ளிக்கு அந்தளவுக்கு இந்த இடம் பெருசாக தெரிஞ்சு வரல. ஸோ ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் எங்கேயாவது பக்கத்துலேயே, சென்னை பக்கத்துலேயே இந்த மாதிரி எங்கேயாவது போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூட ஜவ்வாது மலைக்கு வரலாம். ஸோ நிறைய பேர் வாங்க, பட் பிளாஸ்டிக்கோ எந்த கழிவோ எங்கேயும் போடாதீங்க, இயற்கையை இயற்கையாக மெயின்டைன் பண்ணலாம். வியூ நல்லாயிருக்கு. ஆனால் இப்போ சம்மரில் இருக்கனால மரம்லாம் கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்குது. ஓகே, போக போக பசுமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். இப்போ நம்ம ஜமுனாமத்தூர் ரூட்டு போகாமல் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போகிற வழி இருந்தது. ஒரு உள்ளே ஒரு ரெண்டு கிராமம், வண்டியே போகாத கிராமம் இருக்குன்னாங்க. சரி, சும்மா அந்த கிராமத்து வரைக்கும் ஒரு டிரைவ் போகலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி வந்துட்டேன். ரோடு பயங்கர மோசமாக இருக்குது, போய் பார்ப்போம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. ஏன் வண்டியை நிப்பாட்டிட்டு பேசுகிறேன்னா, வைப்ரேஷனில் ரெக்கார்டிங் சரியாகவே வரல. ஸோ கொஞ்சம் தூரம் ஆன் பண்ணி அப்படியே போகலாம். ஸோ சரியான காட்டு பாதை. ஒருவேளை இங்கே வண்டி பஞ்சர் கிஞ்சர் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். போயிட்டே இருக்கும்போது ஒரு சூப்பர் லொக்கேஷன் இருந்தது, நிறைய மரம், சுற்றி காலி இடம், பின்னாடி அருவி ஓடுறதுக்கான தடம் இருக்குது. ஆனால் இப்போ சம்மர் சீசன்றதுனால இங்கே தண்ணியே சுத்தமாக இல்லை. ஸோ லொக்கேஷன் ஆனால் செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லொக்கேஷனில் யாராவது தனியாக வந்து அனுபவம் இருந்ததுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ தண்ணி ஓடாத அந்த ரிவரில் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரலான்னு இருக்கேன். வாங்க போய் பார்ப்போம். இந்த மாதிரி காட்டுக்குள்ளே யாராவது தனியாக வந்து அனுபவம் யாருக்காவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக அமைதியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்தாலே இந்த பூச்சி கத்துறது, இந்த பறவை சத்தம், மரத்தோட சலசலப்பு, இதெல்லாம் கேட்டாலே செம்ம ரம்மியமாக இருக்குது. இது இப்போ சம்மர் சீசன்னால் இங்கே தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன். மற்ற நேரத்தில் இங்கே வந்து தண்ணி நல்லா ஓடி இருக்கும் போல இருக்குது. ஸோ இதில் தண்ணி ஓடிந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும்ல. பியூட்டிஃபுல் பிளேஸ். கிட்டத்தட்ட நம்ம ஆள் நடமாட்டம் பகுதியிலேருந்து நம்ம எப்படியும் ஒரு 4-5 கிலோமீட்டர் உள்ளே வந்திருப்போம்னு நினைக்கிறேன். சரி, ஒரு மாதிரி ஒத்தடி பாதை, ஒரு கிராமத்துக்கு போகிற வழி இது. அதிலிருந்து நம்ம உள் பக்கமாக வந்திருக்கோம். யாரோ கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குது. இல்லை, பக்கத்தில் தான் கிராமம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே போனோன்னா கிராமம் வந்துடும் போல் இருக்குது. செம்ம லொக்கேஷன். இங்கேருந்து எனக்கு கிளம்புறதுக்கே மனசு வரல, அந்தளவுக்கு அமைதியாக சூப்பராக இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் இந்த ஓட வழியாக நடந்தே வந்தாச்சு. இப்போ திருப்பி பைக் இருக்க இடத்துக்கு வேறு நடந்து போகணும். வா, இது என்ன ஒரு பெரிய மரம் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி கிட்டே நடந்து வந்தேன். ஆக்சுவலாக இது ஒரு அத்தி மரம்னு நினைக்கிறேன். ஆமாம், அத்தி மரம் தான். காட்டுக்குள்ளே ஒரு அத்தி மரம் இருக்குது. இது நல்லா அத்தி பழம்லாம் எவ்வளோ அத்தி காய் மரம் ஃபுல்லாக காய்ச்சிருக்கு. ஸோ எதுவும் பழுத்த மாதிரி ஒன்றும் தெரியல. இந்த மரத்தை பார்த்தாலே வித்தியாசமாக இருந்ததா, இதுதான் தூரத்துலேருந்து அப்படியே நடந்து வந்தேன் இதை பார்க்குறதுக்கு. ஆனால் மரம் ஃபுல்லாக அத்தி பழம் காய்ச்சிருக்கு. ஆனால் எங்கேயும் பழுக்கிற மாதிரி தெரியல. இது பழுக்கிறதுக்கு ஏதாவது சீசன் இருக்கான்னு எனக்கு தெரியல. மேபி உங்கள் யாருக்கா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக ஏதாவது பழுத்த பழம் மாதிரி கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆ, அது ஒன்று இருக்குது, ஒரு ரெட் கலரில் ஒரு பழம். ஓகே,
இப்போ ஒரு பழத்தை சாப்பிட்டாச்சு, வேறு ஏதாவது பழம் இருக்கான்னு தேடி பார்ப்போம். அந்த டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருந்தது இல்லையா? ஒன்று தேட சொல்லுது, கை கட்டுற அளவுக்கு இருக்குது, ஆனால் இதெல்லாம் காயாக இருக்குது. மரத்தில் எறும்பு வேற கண்ணாமண்ணு ஊறிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தள்ளி நிற்கிறது தான் சேஃப்டி. ரொம்ப நேரம் இந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பைக் இருக்க இடத்துக்கு போயிடுவோம். அந்த காட்டு பாதையில் நேராக வந்தோன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு மலை கிராமம் இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இங்கே எங்கேயா தண்ணி கிடைக்குமான்னு கேட்டேன். ஸோ இங்கே ஒரு கிணறு இருக்குன்னாங்க, உள்ளே போய் தான் தண்ணி குடிக்கணும். இந்த பின்னாடி இது இது தாண்டி தான் போகணும். போய் தண்ணி குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டிதான். கிணறு கிட்ட வந்தாச்சு. கிணறு பக்கத்துலேயே ஒரு சூப்பர் மாமரம் இருக்குது. கிணறு மோஸ்ட்லி மலை பிரதேசத்துலலாம் தண்ணி ரொம்ப ஆழமாக இருக்கும்னாங்க. இதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பரவாயில்லைங்க, தண்ணி ரொம்ப கிட்ட தான் இருக்குது. ஒரு 20-25 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். கிணறு ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஸோ இந்த கிராமம் ஃபுல்லாக நல்ல தண்ணி வசதி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தூரத்துலலாம் தெரியுதுங்களா, வீடு தூரத்தில் அங்கங்கே இருக்குது. ஸோ இங்கே விவசாயம் தான். இப்போதைக்கு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெள்ளரி காய் போட்டிருக்காங்க. இங்கே மெயினாக தினை சம்பா அந்த மாதிரி தானிய இது தான் போட்டுட்ருக்காங்க. மெயினாக இங்கேத்துக்கு விவசாயம் தான். ஸோ தண்ணி வசதியும் சூப்பராக இருக்குது. இப்போ தண்ணி குடிச்சிட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்ப வேண்டிதான். நம்ம கிட்டத்தட்ட இங்கே ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் உள்ளே போய் இந்த கிராமத்துக்கிட்ட போயிட்டு வந்திருக்கோம். ஸோ ரூட்டு தெரியுங்களா, வெளிச்சமாக இருக்குல்ல. ஆ, உள்ளே போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. ரிட்டர்ன் இப்போ ஒரு 3 கிலோமீட்டர் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னொரு 7 கிலோமீட்டர் போனால் தான் மெயின் ரோடு போக முடியும். ஸோ இந்த மாதிரி ஆள் இல்லாத இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதே ஒரு தனி அனுபவம் தான். சூப்பராக இருக்குங்கள. ஸோ இந்த ரோடை ஒட்டியே இந்த தண்ணி போகிற இது இருக்குது. ஸோ எல்லாம் ட்ரையாக இருக்குது. ஒருவேளை மழை காலத்தில் வந்தால் இதெல்லாம் தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்கள், இந்த பக்கம்லாம் தண்ணி ஓடுது, ஒரு காட்டு பாதை, இந்த பக்கத்தில் ரோடு. ஸோ இந்த ரோட்டு வழியாக ஒரு 10 கிலோமீட்டர் போனால் ஒரு சின்ன கிராமம். மிஞ்சி போனால் அங்கே ஒரு 20 வீடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போன நேரத்தில் கிராமத்துலலாம் ஆளுங்கள்லாம் இல்லை, எல்லாரும் காலனிக்கு வேலைக்கு போயிட்டதாக சொல்கிறாங்க. காலனின்னா இந்த பக்கத்தில் இந்த வெள்ளரிக்காய், தனை, சாமை இந்த மாதிரியான விவசாயம் தான் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வண்டி வசதியே கிடையாது. அங்கே இருக்கவங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் பைக் வச்சுருக்காங்களே தவிர, மற்றபடி இந்த இடத்துல வண்டி வசதியோ எதுவுமே இல்லை. உள்ளே ஒரு சின்ன கடை கூட கிடையாது. ஸோ ஒரு இந்த 20 வீட்டுக்காரவங்க ஏதாவது பொருள் அவங்களுக்கு தேவைன்னா கூட இங்கேருந்து போலூர் போகணும், அப்படி இல்லைன்னா மேலே ஜமுனாமுத்தூர்ன்ற ஒரு ஊர் இருக்குது, அங்கே போகணும். ஸோ எப்படி போனாலும் அவங்க இங்கேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். அதுவும் இந்த இடத்துலலாம் நிறைய பேர் நடந்து தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த ஒரு 10 கிலோமீட்டரும் காட்டுக்குள்ளே. ஸோ இன்னமும் கவர்மெண்ட் வசதிகள், அத்தியாவசிய வசதிகள் வராத கிராமங்கள் இன்னும் நிறையாவே இருக்குது. அதுவும் சென்னைக்கு இவ்வளோ பக்கத்துலேயே கூட இந்த மாதிரி இடங்கள்லாம் கூட இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் நம்ம தனியாக காட்டுக்குள்ளே இருக்கோம். ஸோ பின்னாடி பக்கம் பாருங்கள், அமைதியாக இருக்கு. இந்த ரோட்டில் தான் வந்தோம், அப்படியே வந்தாச்சு, அப்படியே போக வேண்டி தான். சரி, இப்போவும் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, பைக்கை செட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த லொக்கேஷன் செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே பிளெயினாக, அப்படியே இலையெல்லாம் வந்து நிறையா சருகாக இருக்குது. நிறைய பெரிய பெரிய மரம் பின்னாடி ஓட ஓடின அடையாளம்லாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல போய் நடந்து பார்க்கணும் ஆசையாக இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படியே நிறைய அப்பளம் கொட்டி வச்ச மாதிரி இருக்குல்ல, சும்மா நடந்து பார்க்கலாம்னு ஆசையாக இருக்குது. ஒரு நிமிஷம் இதுவரைக்கும் நம்ம எந்த காட்டு விலங்கும் பார்க்கல. இப்போ இந்த ஏரியாவில் இது வரைக்கும் நம்ம தான் விலங்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கிளம்பலாம். இந்த ட்ரைபல்ஸ் இருக்க ஏரியாவிலேருந்து வெளியே வந்தாச்சு. ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு வந்தாச்சு. இந்த ரோட் வழியாக தான் வந்தோம். ஸோ மெயின் ரோடு ஏரியாச்சு. இப்போது இங்கே பார்த்திங்கன்னா மேலே ஜவ்வாது மலையில் ஜமுனாமுத்தூர்ன்ற ஏரியா தான் மெயின் ஏரியா. ஸோ அதுக்கு இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ அந்த ட்ரைபல் ஏரியாவில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருந்தது. இங்கே வந்தோடனே நல்லா வெயில் அடிக்குது.
இப்போது மேலே ஏற ஏற இன்னும் கொஞ்சம் சில்னஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்க கிளம்பலாம். இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் 2:45 ஏன்னா ரோடு பெண்ட் பெண்ட் ஆகி போகுது. ஒரு ஹாஃப் அன் அவர் 2:45 போய் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ போய்கிட்டே இருக்கோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. போக போக இப்போ கொஞ்சம் சில்னஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நல்லாயிருக்கு. நீங்கள் பின்னாடி பார்த்தா தெரியும், நல்லா க்ரீனரியாக இருக்குல்ல, சூப்பராகவும் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டே வந்தாச்சு. இப்போ இங்கே பார்க்க வேண்டிய இடம்னு ஒரு முக்கியமாக ஒரு 6 இடம் சொல்லியிருக்காங்க. சிறுவர் பூங்கா 1.5 கிலோமீட்டர் இருக்குது. கோமுட்டேரி அதுவும் 1.5 கிலோமீட்டர் இருக்குது. பீமா ஃபால்ஸ் 3 கிலோமீட்டர். குள்ளர் குகை 15 கிலோமீட்டர். கோவிலூர் ஏரி அது 10 கிலோமீட்டர் இருக்குது. மேல்பட்டு நீர்மத்தி மரம் அது 25 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ முக்கியமாக இங்கே வந்தால் நீங்கள்லாம் பார்க்க வேண்டிய இடம் இதுதான்.